அதாவது அதே போல புத்தகத்துல படித்து நான் கேள்விப்பட்டிருந்தேன், ஒரு ஞானி இருக்காங்கன்னா அவங்க அருகாமையில இருந்தாங்கன்னா ஒருத்தர், அவங்க கர்மவினை அவங்க சுதந்திரன்றாங்க, அது உண்மைங்களா? ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுடைய கர்மவினை இன்னொருத்தருடைய அப்படியெல்லாம் வராது. அதுக்கடுத்து புத்தகத்துல படிச்சு கேள்வி படிச்சிருந்தாங்க. ஹலோ சொல்லுங்க ஐயா. கேக்கல, நீங்க பேசுற என்ன கேக்குறீங்க? புத்தர் நடந்து போகும்போது எதிர் திசையில ஒரு அந்தனா நடந்து போனாராங்க. சரி, இவர் நடந்து போயிட்டு பின்னாடி அவருக்குள்ள ஒரு எல்லையே இல்லாத வெறுமைய உணர்ந்தாருங்களாம். அப்ப ஒரு நாணி அருகாமையில இன்னொருத்தர் இருக்கும்போது அவங்களுக்குள்ள வெறுமை உண்டாகுமா? அது சாத்தியமா? அதாவது வெறுமைன்னுட்டுல இவங்கிட்ட இருந்து ஏதாவது சில வைப்ரேஷன்ஸ் அடுத்தவங்களுக்கு ஃபீல் பண்றதுக்கு முடிஞ்சாலும் முடியும், ஆனா அடுத்தவங்களுக்கும் அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். எல்லாருக்கும் அப்படி ஏற்படாது, அவங்களுக்கும் அந்த தகுதி இருந்துச்சுன்னா சில வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது மனம் திறந்த நிலை வந்து அவங்களுக்குள்ள அந்த எண்ணமற்ற நிலை உண்டா? அது சொல்ல முடியாது, எப்படி எப்படின்னு தெரியல. சிலவங்களுக்கு ஏற்படுது, சிலவங்களுக்கு ஏற்படாமலும் இருக்கு. ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த க்வெஸ்சன் ஐயா, இப்ப ஒரு நாணி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்குறவங்க ஃபியூச்சர்ல நல்லா இருப்பாங்களா? தெரியல, அது நமக்கு தெரியல. சொல்லுங்க ஐயா. இல்ல தெரியல, எனக்கு தெரியல அது. அதுக்கடுத்துங்க ஐயா, இப்ப நானதையும் அடைஞ்சு இப்ப நான் 100 நாளுக்கு மேல ஆகுறேங்க. தற்செயலா இருக்கும்போது 100 நாளுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு நான் நினைச்சு பாத்தீங்க, தானே நினைவு வந்துச்சு. அப்பெல்லாம் ஒரு ஒரு துக்கம் வந்துச்சுன்னா ரொம்ப வேதனை துக்கம் அப்படின்னு நெஞ்சே வலிக்கிற மாதிரி ஒரு துக்கம் இருக்கும், சொல்ல முடியாத துக்கம், ஒரு வருத்தம் இருக்கும். அது ரொம்ப நீண்ட நேரம் இருக்கும், அப்படியே இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நார்மலா வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம தியான அனுபவம் பயிற்சி பண்ணதுனால சில அணுகுமுறை கையாளுவேன், இல்லைன்னா தானாவே அது வந்து கிளியர் ஆயிடும். அப்படி இருந்தீங்கய்யா, இப்போ உங்க வகுப்பு அட்டன் பண்ண பின்னாடி இருந்து அந்த மாதிரி ஒரு இந்த 100 நாளுக்கு மேல ஆயிடுச்சுங்க, அந்த மாதிரி ஒரு அனுபவமே நடக்கல. மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. அப்படியே உடலே வந்து உடலுக்கு அடுத்துக்கிறதெல்லாம் அப்படியே அடங்கிடுச்சுங்க. இது வார்த்தையால விளக்கம் எப்படி எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலங்க. சரி, புரிஞ்சிச்சு, நம்ம வேலையை நம்ம பாப்போம் அப்படின்னு இருக்கிறங்க. சரி, மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. இது எதனாலன்னு உங்களால விளக்கம் சொல்ல முடியுங்களா? இல்லாம புரிஞ்சாச்சுன்னா அங்க எதுவுமே ஏற்படாதுல்ல. மனசு வந்து புரிஞ்சாச்சுன்னா லிபரேட்டட் மைண்ட்ல இப்படித்தான் இருக்கும், எல்லாமே போயிட்டு இருக்கும், எதுவுமே தங்காது. தங்கினா தானே அது பலம் பெறும். எல்லாம் மூவிங்ல போயிட்டு இருந்தா எதுவுமே பலம் பெறாது. அதனால உங்களுக்கு எதுவுமே பலம் பெறல. அவ்வளோ கோவன் வந்துச்சுன்னா ஃபுல்லா உச்ச பட்சத்துக்கு போயிடுதுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த மாதிரி இல்லவே இல்லைங்க, அந்த மாதிரி ஆள் மாதிரி நான் இல்லைங்க. அது நல்லாவே உணர்றேங்க. சரி சரி, இன்னொரு கேள்விங்க. இந்த பிரவாக நிலையதாங்க இருக்குங்க, இந்த பிரவாக நிலைய முடிவு இருக்குதுங்களா இல்ல இப்படியேதான் இருக்குமா? இல்ல, முடிவுன்னு சொல்லிச்சோன்னா முடிவுல நீங்க வேற என்ன சிக்க போய் சேர்ந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது. இல்ல, தானா தோணுதுங்க, இவ்வளவு நாள அனுபவத்துல இருந்ததுனால இப்படியே இருக்குதே அப்படின்னு தோணுது. அப்படியே இது இருந்தே இருக்குறீங்களே நம்ம, இது இருக்குது இருக்குது, இதுக்கு எதனா எல்லாம் உண்டா இல்லையா அப்படின்னு தானா தோணுது உங்ககிட்ட கேக்குறீங்க. இல்ல, அதான் உங்களுக்கு மனசு நிட்டு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இதே மாதிரிதான் ஓடிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போனா அது பண்ணாலும் சரி, எங்க போனாலும் சரி, இப்பதான் ஓடிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு முடிவு பாக்கணும்னு சொல்லிச்சோன்னா இந்த மனசே இல்லாதனாலங்கிறது வந்து கடைசியில இறைவனோட சேர்றதுதான். இறைவனோட சேர்ந்தாச்சுன்னா இறைவனுடைய மனசா மாறிடும், இந்த மனசு போய் வேற மனசா மாறிடும். எங்க இருந்தாலும் இதுதான் ஒரு பிரவாகம் ஓடிட்டு இருக்குதான் இருக்கும். இறைவன்கிட்டையும் அந்த பிரவாகம் ஓடிட்டு இருக்கும்,
எந்த பிரவாகத்தில் வேணாலும் சேர்ந்துக்கலாம். எங்க இருந்தாலும் பிரவாகம் தான் ஓடும், எதுவுமே நிற்காது. நின்றுச்சுன்னு சொன்னாலே அது கொஞ்சம் பிரச்சனை தான் வரும். ஓடுனா தான் கரெக்டாக இருக்கும். இந்த செட்டு ஆங்க் ஆயிடுச்சுங்க ஐயா. ஆங்க் எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் பேசுறதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க, ரெக்கார்ட் பண்ணி. ஃபியூச்சரில் வந்து யாருன்னா ஏதோ பேசுனாங்கன்னா கேட்டாங்கன்னா, எங்க குரு இப்படி தான் பேசிக்கிறாரு, இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லிக்கிறாருன்னு வச்சுனங்க. மாமியார் வீட்டுக்கு போகிறச்சு ஆங்க் ஆயிடுச்சு. ரொம்ப அது ஒரு வேதனை உண்டாச்சு. அப்படியே மறந்துட்டுருக்கேன். சரி, உங்களுக்கு வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் இருக்குதுங்க. வாட்ஸ்அப் இருந்தா என்கிட்ட பேசினதுல என்கிட்ட ரெக்கார்ட் இருக்கும், நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு ஒரு 10 ரெக்கார்டுன்னு நினைக்கிறேங்க. 10 குள்ள தான் வருங்க. சரி சரி, நான் அவன பாக்குறேன். அப்படி இருந்தா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி சரி. இப்ப அதாவது எனக்கு என்ன திடீர்னு தோணுச்சுங்கன்னா, இன்னொருத்தருடைய அருகாமையில இருக்கும்போது அவங்களுடைய கர்மா நம்மள தொடுமா, பிடிச்சிக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் உண்டாயிடுச்சுங்க. ஏன்னா இப்ப நானு எங்க மிஸ்ஸஸ் படுத்து கூட்ட இருந்தேங்க. திடீர்னு பக்கத்துல ஃப்ரெண்ட் அவரு ட்ரிங்க் பண்ணியிருந்தாருங்க. அப்ப தற்செயலா தோணுங்க. ஆனா இதுக்கு இந்த நானோதை அடையறதுக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய தன்மை என்னங்கள பாதிக்கிறது தெரிஞ்சுங்க. ஆனா இப்ப அது மாதிரி எதையுமே தெரியவே மாட்டேங்க. ஆச்சரியமா இருக்குது. எதுவுமே தெரியலங்க. அவ்வளவுதாங்க, வேற எதுவும். அதாவது வைப்ரேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கர்மா எல்லாம் பாதிக்கு. கர்மா வந்து அவங்கவுங்க கர்மா தான் அவங்களுக்கு வரமுடிய. இன்னொரு ஒருத்தருடைய கர்மா யாருக்குமே வராது. நம்ம கர்மாவே நம்ம பிள்ளைகளுக்கு போகாது, பிள்ளைகளுடைய கர்மா பெற்றோருக்கு வராது. அது அவங்கவுங்க கர்மா அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் வரும். வைப்ரேஷன்ஸ் வரலாம். இப்ப நீங்க ஒரு ஆள் பக்கத்துல உட்காந்துன்னா அவரோட வைப்ரேஷன் உங்களுக்கு வரலாம், உங்களோட வைப்ரேஷன் அவருக்கு போகலாம், போறாமலும் இருக்கலாம். அது வேற விஷயம். இப்ப நம்மளோட வைப்ரேஷன் நம்ம பிரவாக தன்மையில இருங்க. அவங்களுக்கு அந்த தன்மை கொஞ்ச நேரம் அந்த அனுபவம் இருக்குங்கறீங்களா? இல்ல, மொத்தத்துல சிலவங்களுக்கு அது எப்படின்னு சொல்ல முடியாது. நமக்குன்னு சொல்லி சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த வைப்ரேஷன் அடுத்தவங்களுக்கு சிலவங்களுக்கு டச் பண்ணும், சிலவங்களுக்கு டச் பண்ணாமல் இருந்தாலும் இருக்கும். ஆனா எனக்கு இப்ப வந்து என்ன புரியுதுன்னா, இப்ப உடல்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. எனக்கு வந்து இந்த உடல்ல இருக்கிற மாதிரி தெரியலங்க ஐயா. அப்பெல்லாம் நானு பிளான் பண்றேன், போறேன், வேலை செய்யறேன், வரேன், டைமுக்கு சாப்பிடுறேங்க. உடல்ல இருக்கிற மாதிரி எனக்கு பெருசா ஃபீலிங் எனக்கு தெரியலங்க. உடல் கேனமா இருக்கிறது, குண்டா இருக்கிறேன், தெரிஞ்சு மாத்துக்கு பார்த்து சொல்றாங்க. அனுபவ நிலையே வேற மாதிரி இருக்குதுங்க. அது வந்து வார்த்தையெல்லாம் சொல்ல முடியலங்க. நல்லா இருக்குங்க. என் ஃப்ரெண்ட் அவர் போலீஸும் கிளாஸ் அட்டன் பண்ணாரு. அவரும் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எனக்கு போன்ல விழுந்து விழுந்து சிரிச்சாருங்க. என்னமோ நினைச்ச ஒரு காமெடி ஆயிடுச்சு வாழ்க்கை அப்படின்ட்டு. சரி சரி, ரொம்ப நன்றிங்க ஐயா. அனுப்பிவீங்க, நான் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க.